உங்கள் பீகாக் மருத்துவமனையில் மேலும் ஒரு பிரம்மாண்டம் எம்ஆர்ஐ ஸ்கேன் வருகின்ற டிசம்பர் 10 இருந்து தூங்க உள்ளோம். ஆதரவுக்கு நன்றி. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றிரவு புயலாக தொலைக்காட்சி செய்திகளும் வானிலை அறிவிப்புகளும் அன்றாட நாளிதழ்களும் வெயிலோ புயலோ மழையோ வெள்ளமோ ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் பேரிடர் பாதிப்புகளை அறிவிக்கின்றன. கணினி வழி வானிலை கணிப்புகள் மூலமாக முன்கூட்டியே அறிவித்து விழிப்புடன் இருக்க செய்கின்றன. வானிலை அறிக்கைகள் மற்றும் எச்சரிக்கைகள் வானிலை ஆய்வு மையங்களின் மூலம் பெறப்பட்டு பேரிடர் கண்காணிப்பு மற்றும் மேலாண்மை துறையால் ஊடகங்கள் மூலமாக மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படுகின்றன. பேரிடர் பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ளவும் முன்னேற்பாடுகள் செய்து கொள்ளவும் பாதிப்பினை குறைத்திடவும் பாதுகாப்பான இடங்களை நோக்கி இடம் பெயர்ந்திடவும் வானிலை அறிவிப்புகள் பேருதவியாக இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் காற்றின் வெப்பநிலை, அழுத்தம், ஈரப்பதம், காற்றோட்டத்தின் திசை, வீழ்படிவாதல் உள்ளிட்டவைகளின் மாற்றங்களை துல்லியமாக கணித்து வானிலை அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன. 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்யக்கூடும். நீண்டகால வானிலை மாறுபாட்டை குறிக்கும் பருவநிலை மாற்றங்களையும் வானிலை மையங்களின் ஆய்வுகள் எடுத்துக் கூறுகின்றன. வானிலை ஆய்வு மையங்களின் மூலமாக மழைக்காலங்களில் மழையின் பரவல், கோடைகாலத்தில் வெப்ப அலைகள், குளிர்காலத்தில் குளிரலைகள், காற்றடிக்கும் திசை, காற்றின் வேகம், மூடுபனி உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் பொதுமக்களுக்கு வானிலை அறிவிப்புகளாக கிடைக்கின்றன. சூரிய குடும்பத்தில் உயிரினங்கள் வாழ தகுதி வாய்ந்த ஒரே கோளான பூமியில் பேரிடர்களும் பருவநிலை மாற்றங்களும் ஏற்படுகின்றன. இவற்றோடு வானிலை அறிவிப்புகளும் மனிதகுல வரலாற்றில் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இணைந்தே பயணித்து வந்துள்ளது. மனிதர்கள் மட்டுமின்றி செடி கொடி மரங்கள், வேளாண் பயிர்கள், பறவைகள், விலங்குகள், வீட்டில் வளர்க்கப்படும் கால்நடைகள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் காலநிலைக்கு தகுந்தவாறு தங்கள் வாழ்விடத்தை அமைத்துக் கொள்கின்றன. வேளாண் தொழில் மூலம் ஏற்படும் பயிர் சாகுபடி, உடுத்தும் உடை, உண்ணும் உணவு, உறைவிடம், வாழ்வியல் சார்ந்த பண்டிகைகள், கொண்டாட்டங்கள் அத்தனையும் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப காலநிலையை சார்ந்தே அமைகின்றன. உலகம் முழுவதும் வாழ்கின்ற மனிதர்களும் விலங்குகளும் தாவரங்களும் இடத்திற்கேற்ப வேறுபட்டு நிற்பதற்கு காலநிலைதான் முக்கிய காரணம். ஆதி மனிதர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார்கள். இயற்கையின் பேரிடர்களை கண்டு அஞ்சினார்கள். வேளாண் சமூகமாக மனிதர்கள் பரிணமித்த போது இயற்கையை சார்ந்து காலநிலைக்கு ஏற்ப தங்கள் வாழ்வியலை அமைத்துக் கொண்டனர். இயற்கையோடு ஒன்றென கலந்த ஆதி தமிழர்கள் காலநிலைக்கு ஏற்றவாறு தங்கள் வாழ்வியலை தகவமைத்துக் கொண்டனர். வாழுமிடங்களை ஐவகை நிலங்களாக பிரித்தவர்கள் காலநிலையை 6 பொழுதுகளாக பிரித்தனர். ஆவணி புரட்டாசி மாதங்களை கார்காலம், ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கூதிர்காலம், மார்கழி தை மாதங்களை முன்பனி காலம், மாசி பங்குனி மாதங்களை பின்பனி காலம், சித்திரை வைகாசி மாதங்களை இளவேநீர் காலம், ஆனியாடி மாதங்களை முதுவேநீர் காலம் என்று பிரித்தறிந்து வேளாண்மை செய்தனர். இன்றைய வானிலை ஆய்வாளர்களின் கணக்குப்படி மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள் கோடைக்காலம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள் தென்மேற்கு பருவகாலம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள் வடகிழக்கு பருவகாலம், ஜனவரி, பிப்ரவரி மாதங்கள் பனிக்காலம் என்று வகைப்படுத்துகின்றனர். சூரியனின் ஆற்றலையும் புவியின் சுழற்சியையும் மையப்படுத்தி ஒரு நாளின் சிறு பொழுதினை வானிலை என்றும் ஓராண்டின் பெரும்பொழுதினை காலநிலை என்றும் பண்டைய தமிழர்கள் வகைப்படுத்தினர். தட்டான்கள் பறப்பது, தூக்கணாங்குருவிகள் கூடு கட்டுவது, மேகக்கூட்டங்களின் நகர்வு, சூரியனை சுற்றி தோன்றும் கருப்பு வளையமான கோட்டை உள்ளிட்ட கணிப்புகள் மூலமாக வானிலையை அறிந்து கொண்டனர். புவி மண்டலத்தையும் வளிமண்டலத்தையும் நன்கறிந்து வானிலை மாற்றங்களை கணித்தனர். பனி சூழ்ந்த இமயமலையை வடக்கு எல்லையாகவும், குமரி பெருங்கடலை தெற்கு எல்லையாகவும், வங்கக்கடலை கிழக்கு எல்லையாகவும், அரபிக்கடலை மேற்கு எல்லையாகவும் கொண்டதாக இந்தியா இருந்தது என்பதையும், நிலம் மலை கடல் பரப்பு மட்டுமின்றி ஆநிலை உலகமான வளிமண்டலத்தின் இரு அடுக்கையும் சேர்த்தே பாண்டிய மன்னன் ஆண்டு வந்தான் என்றும் புறநானூற்று பாடல் புகழ்பாடுகிறது.
நிமிடத்திற்கு நிமிடம் மாறி மாறி தோன்றும் மேகங்களையும் காற்றையும் மழையையும் மின்னலின் விடியும் வெண்பனியும் சங்க இலக்கிய பாடல்களில் உவமையாக இடம்பெற்றுள்ளன. வீசுகின்ற காற்றை பிங்கள நிகண்டு என்கிற சங்க இலக்கியத்தில் ஆநிலம், மங்குள், அரி, பவமானன், சமீரணன், மருத்து, வாடை, சதாகதி, சலனன், வழி, மாருதம், வாயு, கோதை, வாதம், கூதை, வேற்றலம், கால், ஒலி, பவனம், உயிர், கந்தவன், ஆசுகன், பிரபஞ்சனன், மாபலன், பரிசனன், கந்தாவகன், ஊதை, காலெலி, பிண்டு, நீளை, பந்து, உலவை, கொண்டல், கோடை ஆகிய பெயர்களில் அழைத்து வரிசைப்படுத்தினர். ஆயிரம் எனும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தை ஊடுருவி புவியின் மீது பாய்ச்சுகின்றது என்று மாங்குடி மருதனார் குறிப்பிடுகின்றார். வாயுமண்டலத்தின் பல அடுக்குகளையும் ஓசோன் மண்டலத்தையும் ஆதி தமிழர்கள் அறிந்து கொண்டதற்கு சான்றாக மதுரை மீனாட்சியம்மன் கோயில் வளாகத்திலுள்ள ஓவியங்கள் இருக்கின்றன. புவியின் நிலநடுக்கோட்டிற்கு வலது பக்கமாக வீசுகின்ற காற்றின் தன்மையை மணிமேகலை காப்பியம் சுட்டிக்காட்டுகிறது. நீரின்றி அமையாது உலகு என்று உரைக்கும் திருக்குறள் மழை நீரின்றி புவியில் உயிர்கள் காணப்படாது என்று விளக்குகிறது. பண்டைய தமிழர்கள் மேகத்தின் போக்கினை அறிந்துதான் வானிலையை கணித்தனர் என்பதை நற்றினை பாடல் கூறுகிறது. கீட்டு முகில்கள், படை முகில்கள், திரள் முகில்கள் என்று இன்று வானிலை ஆய்வாளர்கள் பிரித்தறியும் மேகங்களை வகைப்படுத்தி கரிக்கண்ணனார் என்ற புலவர் மன்னனுக்கு எடுத்து கூறுகின்றார். பரிபாடல் முல்லைப்பாட்டு பகுதியில் மழை எவ்வாறு பொழிகின்றது என்கிற நீரின் சுழற்சியை பாடலாக வடித்துள்ளனர். தொல்காப்பியத்தின் கருவித் தொகுதி பகுதியில் வானம், மழை, இடி, மின்னல் குறித்து பாடப்பட்டுள்ளது. ஐங்குறுநூறு சங்க இலக்கிய பாடலில் இடி முழக்கத்தோடு மேகங்கள் மழை துளிகளை சிதறி கார்காலத்தை தொடங்கிற்று என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கார்கால மழையினை பெயல் மழை என்றும் காலமாரி என்றும் அழைக்கின்றனர். காற்றுடன் பெய்கின்ற புயல் மழையானது மின்னலை விட குடியது என்று நற்றினை பாடலில் பெரும்பதுனார் எடுத்துரைக்கின்றார். ஐப்பசியில் அடைமழை, கார்த்திகையில் கனமழை, ஆடிப்பட்டம் தேடிவதை என்கிற பழமொழிகள் பழந்தமிழரின் வானிலை கணிப்பிற்கு சான்றாக இருக்கின்றன. கடல் நீரோட்டங்களும் காற்று வீசுகின்ற திசையும் தான் கடல் வழிப்போக்குவரத்திற்கு ஆதாரமாக இருந்தது. பண்டைய தமிழர்கள் உலகின் பல நாடுகளிடையே வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். தமிழர்களைப் போலவே எகிப்தியர்களும் கப்பல் கட்டி கடல் வாணிபம் செய்தனர். கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் கிரேக்கர்களும் தமிழகத்தோடு கடல் வாணிபத்தில் ஈடுபட்டனர். கடல் வாணிபத்திற்கும் கப்பல் பயணத்திற்கும் வானிலையை கணிப்பது முக்கிய தேவையாகப்பட்டது. இப்போலஸ் என்னும் கிரேக்கர் பண்டைய தமிழகத்தின் மேற்கே ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் தொடர்ந்து வீசும் காற்றினை கண்டார். தென்மேற்கு பருவ காற்று என்று அழைக்கப்படும் அந்த காற்று வீசும் திசையினையும் காலத்தையும் கணித்து பெரிய பெரிய மரக்கலங்களை செலுத்தி கடல் வாணிபத்தை மேம்படுத்தினர். தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் விரிஞ்சிபுரம் என்னும் கிராமத்தில் பல்லவர் மன்னர் காலத்தில் காலம் காட்டும் கல் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதனை அப்பகுதி மக்கள் மணிக்காட்டி கல் என்று அழைத்தனர். சூரியன், நிலவு, விண்மீன்களின் நகர்வினை மையப்படுத்தியே காலத்தை கணிக்கும் தொழில்நுட்பம் அப்போது இருந்தது. கர்நாடக மாநில எல்லையில் அமைந்திருக்கும் ஆந்திர மாநிலத்தின் மெஹபூப் நகர் மாவட்டத்தில் முடுமால் என்ற கிராமத்தில் பழமையான பெருங்கற்கால கல்வடிவங்கள் காணப்படுகின்றன. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் ஜந்தர் மந்தர் பகுதியில் உலகின் மிகப்பெரிய சூரிய கடிகாரம் அமைந்துள்ளது. ஐரோப்பியர்களின் வருகைக்கு பின்னர் வானிலை ஆய்வுகளில் பல்வேறு தொழில்நுட்பங்கள் புகுத்தப்பட்டன. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் அன்றைய தலைமை அலுவலகமான கொல்கத்தாவில் 1785 வானிலை ஆய்வு மையம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. சென்னை எழும்பூரில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் அலுவலர் வில்லியம் ஃபெட்ரி என்பவர் தனியார் வானிலை ஆய்வு மையம் ஒன்றை ஏற்படுத்தினார். கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக போக்குவரத்திற்கு வானிலை கணிப்புகள் அவசியமாக இருந்ததால் 1789 வில்லியம் ஃபெட்ரியின் ஆய்வு மையத்தை கிழக்கிந்திய கம்பெனி வாங்கிக் கொண்டது. பிரிட்டிஷ் ஆளுநர் சர் சார்லஸ் ஒகேலே என்பவர் சென்னையில் மண்டல வானிலை ஆய்வு மையத்தை தொடங்கினார். கேப்டன் ஹரி பிட்டிங்டன் என்பவர் வானிலை ஆய்வுகளில் அதிக ஆர்வம் காட்டினார். 1875 இந்திய வானிலை ஆய்வுத்துறை தொடங்கப்பட்டது. அதன் பின்னர் நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு வானிலை அறிவிப்புகள் வெளியாக தொடங்கின. பிரிட்டிஷ் அலுவலர் கேப்டன் ஹாரி பிட்டிங்டன் ஆய்வறிக்கைகளின் தொடர்ச்சியாக பாம்புச்சுருள் என்ற பொருள்படக்கூடிய சைக்ளோன் என்ற சொல்லாடல் இந்திய பெருங்கடலில் பயன்பாட்டிற்கு வந்தது. வெப்பமண்டல சூறாவளி, புயல், மழையின்மை, வறட்சி உள்ளிட்ட வானிலை மாற்றங்கள் தொடர்பான ஆய்வுகள் அதிமுக்கியத்துவமானதாக கருதப்பட்டது. 1792 சென்னை நுங்கம்பாக்கத்தில் தொடங்கப்பட்ட மெட்ராஸ் அப்சர்வேட்டரி எனும் மண்டல வானிலை ஆய்வு மையம் வானிலை நிகழ்வுகளை தொடர்ந்து கணித்து வந்தது. மைக்கேல் டோப்பிங் ஆர்ச், ஹோல்டிங்ஹாம், கோக்சன் உள்ளிட்ட ஆய்வாளர்கள் சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தினர்.
1840 முதல் மணிக்கு ஒரு முறை வானிலை நிகழ்வுகளை பதிவு செய்திடும் முறை தொடங்கியது. இந்திய வரைபடம் தயாரிப்பின் போது தீர்க்கரேகை குறியீடு மெட்ராஸ் அப்சர்வேட்டரி அறிக்கையின் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டது. சென்னை வானிலை மையத்தில் சூரிய கிரகணங்கள் பதிவு செய்யப்பட்டன. தொலைநோக்கியினை பயன்படுத்தி மலைப்பகுதியில் வானிலை கண்காணிப்பு செய்திட ஐரோப்பியர்கள் முடிவு செய்தனர். சென்னை ஆய்வு மையம் 1899 கொடைக்கானலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பழனிமலையில் கொடைக்கானல் அப்சர்வேட்டரி எனும் சூரிய ஆய்வு மையம் தொடங்கப்பட்டது. 1875 தொடங்கப்பட்ட இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் தலைமையகம் 1905 முதல் சிம்லாவிலும் 1928 முதல் புனேயிலும் செயல்பட்டு வந்தது. 1944 பின்னர் டெல்லியில் இடமாற்றம் செய்யப்பட்டது. 1945 சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் உருவாக்கப்பட்டது. சென்னை, கொல்கத்தா, குவஹாத்தி, மும்பை, நாக்பூர், புதுடெல்லி ஆகிய 6 மண்டல வானிலை ஆய்வு மையங்களோடு இந்திய வானிலை ஆய்வு மையம் செயல்பட்டு வருகிறது. சென்னை மண்டல வானிலை மையம் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகள் ஆகிய பகுதிகளின் வானிலையை கணித்து சொல்கிறது. செயற்கைக்கோள்கள், தொலை உணர்வு செயற்கைக்கோள்கள், கடற்படை கப்பல்கள், வணிக கப்பல்கள், வானிலை ஆய்வு கண்காணிப்பு மையங்கள் மூலமாக வானிலை ஆய்விற்கான தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன. கடல் பயணங்களுக்கு வானிலை கணிப்புகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதேபோல வானில் பறக்கும் விமானங்களுக்கும் வானிலை ஆய்வுகள் அவசியமானதாகவே உள்ளது. பன்னாட்டு விமான நிலையங்களில் வானிலையை கணித்து சொல்வதற்காக வானிலை ஆய்வாளர்கள் இருப்பார்கள். விமானங்கள் பறப்பதற்கு முன்பு பைலட் பலூன் பறக்க விடப்படும். காற்றின் திசை, தெளிவான வானம், மேகம் சூழ்ந்த வானம், வெப்பநிலை, காற்றின் ஈரப்பதம் ஆகியன கணக்கிடப்பட்டு அதன் பின்னர்தான் வானில் விமானங்கள் பறந்து செல்லும். அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை கணிக்கப்படும் வானிலை நிலவரங்களின் அடிப்படையில் தான் விமானங்கள் மேலெழுந்து பறக்க முடியும். பறந்து வந்த விமானங்களை தரையிறக்கவும் முடியும். இந்திய வானிலை பகுதி 36 வானிலை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி லேசான மழை, மிதமான மழை, கனமழை, மிக கனமழை, அதி கனமழை, இயல்புக்கு மாறான மழை என்று மழையளவின் அடிப்படையில் மழை பரவல் குறித்தான வானிலை அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன. தமிழ்நாட்டில் பெய்கின்ற மழைக்கு தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் காரணமாக இருக்கின்றன. தென்மேற்கு பருவமழை காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இயல்பாகவே அதிக அளவு மழைப்பொழிவு இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் காடுகளை பருவமழை காடுகள் என்றுதான் அழைக்கிறோம். அரபிக்கடலிலிருந்து ஈரக்காற்றை சுமந்து வரும் தென்மேற்கு பருவக்காற்று மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதி செங்குத்தாக மேல் நோக்கி நகர்ந்து குளிர்ந்த மழையாக பொழிகிறது. அதனால்தான் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சராசரி மழையளவு அதிகமாகவே இருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் புயலுக்கு முன் கண்காணித்தல் என்ற அடிப்படையில் 72 மணி நேரத்திற்கு முன்பு முதல் அறிவிப்பை வெளியிடுகிறது. புயலுக்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு புயல் தயார் நிலை எனும் இரண்டாம் நிலை எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிடுவார்கள். இத்தகவலில் புயல் உருவாகும் இடம், அதன் செறிவு, நகரும் திசை, புயல் ஏற்பட்டால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் பற்றிய அறிவுரைகள் இருக்கும். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் அதிகனமழையும் பலத்த காற்று. மூன்றாம் நிலை அறிக்கை புயல் எச்சரிக்கை என்ற அடிப்படையில் 24 மணி நேரத்துக்கு முன்பு வெளியாகும். இந்த எச்சரிக்கை தகவலில் எந்த இடத்தில் புயல் கரையை கடக்கப் போகிறது என்கிற தகவலோடு புயல் மையம் கொண்ட இடம், செறிவு, புயல் கரையை கடக்கும் இடம் மற்றும் நேரம், புயலால் மழை பெய்யக்கூடிய இடங்கள், பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் உள்ளிட்ட தகவல்கள் வெளியிடப்படுவதோடு 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை மறு அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கும். நான்காவது நிலை அறிக்கையானது புயல் கரையை கடந்த பின்பு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்த கண்ணோட்டமாக 12 மணி நேரத்திற்கு முன்பு வெளியிடப்படும். 4 நிலைகளாக அறிவிக்கப்படும் புயல் எச்சரிக்கையில் நில வரைபடங்கள், வண்ணங்கள் குறிப்பிடப்பட்டு வெளியிடப்படும். புயல் எச்சரிக்கை இல்லை என்பதை பச்சை வண்ணத்திலும், புயலுக்கு முன் கண்காணித்தல் நிலையை மஞ்சள் வண்ணத்திலும், புயல் தயார் நிலையை ஆரஞ்சு வண்ணத்திலும், புயல் எச்சரிக்கை நிலையை சிவப்பு வண்ணத்திலும் குறிப்பிடுவார்கள். புயல்கள் உருவாகி வரும்போது கடற்பரப்பிலிருந்து வீசுகின்ற காற்றின் வேகத்தை பொறுத்து புயலின் தாக்கங்கள், ஆபத்துகள் வரையறுக்கப்படுகின்றன. காற்றின் திசையும் வேகமும் மாறும்போது அதன் தாக்கங்களும் மாறுபடுகின்றன. புயல் வரும்போது முன்னறிவிப்பு செய்வதற்காக துறைமுகங்களில் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்படும். பகல் நேரங்களில் கருப்பு வண்ண மூங்கில் பிரம்புகளாலான சின்னங்களும், மேகமூட்டமுள்ள மற்றும் இரவு நேரங்களில் ஒளி வெள்ளம் பாய்ச்சும் விளக்குகளும் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. பெருங்கடல்களில் உருவாகும் புயல்களை இந்திய பெருங்கடல் பகுதியில் சைக்ளோன், அட்லாண்டிக் பெருங்கடலில் ஹரிகேன், பசிபிக் பெருங்கடல் பகுதியில் டைஃபோன் என்று வெவ்வேறு பெயரிட்டு அழைக்கின்றனர். 1886 பின்னர்
வானிலை ஆய்வு மையங்கள் புயல் பற்றிய எச்சரிக்கை அறிவிப்பினை வெளியிட தொடங்கினார்கள். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் புயல்களுக்கு தனித்துவமான பெயரிடும் வழக்கம் அமெரிக்காவில் தொடங்கியது. முதலில் அரசியல்வாதிகள் பெயரும், பின்னர் இராணுவத்தில் பணிபுரியும் வானிலை ஆய்வாளர்களின் தோழிகள் மற்றும் மனைவியரின் பெயரும் வைக்கப்பட்டன. இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட நபரின் பெயர் வைப்பதால் எதிர்ப்புகள் கிளம்பின. இதன் பின்னர் பொதுவான பெண்கள் பெயர் வைக்கப்பட்டது. 1953ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உருவான புயல் ஒன்றுக்கு ஏபிள் என்று பெயரிடப்பட்டது. பேக்கர், சார்லி என்று அடுத்தடுத்து உருவாகின. 1978க்கு பின்னர் ஆண்களின் பெயரும் புயலுக்கு வைக்கப்பட்டன. புயல்களுக்கான பெயரினை சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவா நகரில் அமைந்துள்ள பன்னாட்டு வானிலை ஆய்வு மையம் இறுதி செய்து வெளியிடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் 1949 ஏப்ரல் 27ஆம் நாள் பன்னாட்டு வானிலை ஆய்வு மையத்தின் உறுப்பினராக இணைந்து கொண்டது. 2004ஆம் ஆண்டு முதல் புயல்களுக்கு பெயர் வைக்கும் பழக்கம் இந்தியாவிலும் தொடங்கியது. ஆசிய பசிபிக் பகுதிகளில் இந்தியா, வங்கதேசம், ஈரான், மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, இலங்கை, தாய்லாந்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஏமன் ஆகிய 13 நாடுகளுக்கான வானிலை ஆலோசனைகளை இந்திய வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் வழங்குகிறது. இந்திய பெருங்கடலின் வடக்கு பகுதியிலும் வங்காள விரிகுடா, அரபிக்கடல் பகுதியிலும் உருவாகும் புயல்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் பெயர் சூட்டுகிறது. இதற்கான பரிந்துரைகளை 13 நாடுகளும் வழங்குகின்றன. புயலுக்கு பெயர் வைக்கும் போது அரசியல், கலாச்சாரம், மதம், இனம், நம்பிக்கை உள்ளிட்டவைகளை பிரதிபலிக்கக்கூடாது. யாருடைய உணர்வையும் காயப்படுத்துவதாகவோ கடுமையானதாகவோ இருக்கக்கூடாது. ஆங்கில எழுத்துக்களில் அதிகபட்சம் 8 எழுத்துகள் மட்டுமே இருக்க வேண்டும் உள்ளிட்ட 9 நிபந்தனைகள் பின்பற்றப்படுகின்றன. இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் தென்பகுதிகளை தாக்கிய புயலுக்கு புரவி என்று பெயர் வைக்கப்பட்டது. இந்த புயலுக்கான பெயரை மாலத்தீவு பரிந்துரை செய்திருந்தது. தமிழ்நாட்டை கடந்த நிவர் என்ற புயலுக்கு ஈரான் நாடு பெயரை பரிந்துரை செய்திருந்தது. நிவர் என்றால் ஈரானிய மொழியில் வெளிச்சம் என்று அர்த்தம். அதற்கு முந்தைய புயல்களுக்கு இந்தியா கதி என்று பெயர் சூட்டியிருந்தது. கதி என்றால் இந்தியில் வேகம் என்று அர்த்தம். சமஸ்கிருத மொழியில் வாயு என்று ஒரு புயலுக்கு பெயரிடப்பட்டிருந்தது. வரிசைப்படி வருகின்ற புயல்களின் பெயரில் இந்தியா பரிந்துரைத்த தமிழ் பெயர்களான முரசு மற்றும் நீர் ஆகியவையும் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டை தாக்கிய பெரும் புயல்களில் தனுஷ்கோடி புயல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், பாம்பன், ராமேஸ்வரம் பகுதிகளில் பெரும் சேதத்தை உண்டாக்கிய தனுஷ்கோடி புயல் 1964ஆம் ஆண்டு தனுஷ்கோடி என்ற நகரத்தை கடலுக்குள் விழுங்கிவிட்டது. இலங்கையின் வடக்கு பகுதியிலும் பெரும் சேதத்தை உண்டாக்கியது. இயற்கை பேரிடர்களில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 26ஆம் நாள் ஏற்பட்ட சுனாமி எனும் ஆழி பேரலையின் கோரத்தாண்டவம் தமிழக வரலாற்றில் அழியாத ரணமாக மாறிப்போனது. ஜப்பான் சுமத்ரா தீவிற்கு அருகே ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கடலுக்குள் ஏற்பட்ட மாற்றம் சுனாமியாக உருவெடுத்து வங்கக்கடல் பகுதியை தாக்கியது. தமிழ்நாட்டில் மட்டும் 8000க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர், லட்சக்கணக்கானோர் வாழ்விழந்தனர். பியார் புயல், பாஸ் புயல், பனூஸ் புயல், நிசா புயல், ஜல் புயல், நீலம் புயல், கியான் புயல், நடா புயல் உள்ளிட்ட பல்வேறு புயல்கள் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடற்கரை மாவட்டங்களில் சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன. 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் நாள் உருவான தானே புயல் கடலூர் மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளை ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்து விட்டு போனது. 100க்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. 1000க்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர். இரண்டாயிரத்தி 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 12 அன்று சென்னையை தாக்கிய வர்தா புயல் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் பெரும் சேதங்களை உண்டாக்கியது. மரங்கள் விழுந்து சாலைகள் மூடப்பட்டன. 2017ஆம் ஆண்டு நவம்பர் இறுதியில் இந்திய பெருங்கடலின் வடக்கு பகுதியில் உருவாகி வங்காள விரிகுடா, அரபிக்கடல் பகுதிகளில் பெரும் சேதத்தை உருவாக்கியது ஒக்கி என்ற புயல். இந்தியா, இலங்கை, மாலத்தீவு நாடுகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியது. நவம்பர் 30ஆம் நாள் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி பகுதியை கடந்த ஒக்கி புயல் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் செய்துவிட்டது. கன்னியாகுமரி பகுதியிலும் கேரளாவிலும் தென்னை மற்றும் ரப்பர் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. கடலுக்கு சென்ற மீனவர்கள் பலர் காணாமல் போனதால் வங்கக்கடல் தொடங்கி அரபிக்கடல் வரையிலும் பெரும் துயரத்தை உண்டாக்கியது. பசிபிக் பெருங்கடலில் உருவான டுட்டு சூறாவளி பிலிப்பைன்ஸ் நாட்டில் பெரும் பாதிப்பை உண்டாக்கிவிட்டு வங்கக்கடல் பகுதியில் கஜா புயலாக உருவெடுத்தது. அரபிக்கடலை நோக்கி சென்ற கஜா புயலின் பாதையை வானிலை மையத்தால் கணிக்க முடியாத அளவிற்கு மாறிக்கொண்டே இருந்தது. 2018 நவம்பர் 15ஆம் நாள் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, கடலூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களை
ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டுவிட்டு சென்றது கஜா புயல். இரண்டாயிரத்தி 2015 சென்னையில் ஏற்பட்ட அதி கனமழை காரணமாக சென்னையின் சாலைகள் நதியாக மாறிய வரலாற்றை சென்னை வாசிகள் மறக்க மாட்டார்கள். அறிவியல் வளர்ச்சியின் தொடர்ச்சியாக பேரிடர்களை எதிர்கொள்ளவும் பேரிடர் பாதிப்புகளை குறைத்திடவும் தாக்கங்களை முன்கூட்டியே அறிந்து செயலாற்றிட வானிலை ஆய்வு மையங்கள் மிகப்பெரிய ஆதாரமாக விளங்குகின்றன. மருத்துவமனையில் மேலும் ஒரு பிரம்மாண்டம் MRI ஸ்கேன் வருகின்ற டிசம்பர் 10 தூங்க உள்ளோம். ஆதரவுக்கு நன்றி.